மெர்சல் விவகாரம் தலை தூக்க தொடங்கி இருக்கு. அந்த வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பார்ட்டிசிபேட் பண்ண காயத்ரி ரகுராம் ஏற்கனவே மெர்சல் படத்துக்கு தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க, தமிழிசைக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க. அந்த வகையில் பிக்பாஸ் நிகழ்ச்சி மூலயமா பிரபலமான சுஜா வர்ணியும் தன்னோட ட்விட்டர் பேஜில் மெர்சல் படத்துக்கு தன்னுடைய ஆதரவை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதில் அவங்க சொல்லும் பொழுது, மெர்சல் படத்துக்கு திரை விமர்சனம் செய்கிறவங்க ஒரு சிலர் தான், ஆனால் அதை அரசியல் விமர்சனம் செய்கிறவங்க ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. விஜய் படத்துக்கு மட்டும் இது மாதிரி பிரச்சனை கொடுக்கறதுக்கு இவங்களாம் எங்கேருந்து தான் கிளம்பி வராங்கன்னே தெரியல. மருத்துவமனைகளில் நடக்கிற அவலங்களை தெளிவாக எடுத்துரைச்சாரு விஜய் இந்த மெர்சல் படத்தில். அந்த வகையில் நம்ம எல்லாருமே ஒரு மருத்துவமனையில் நடக்கிற கேவலமான செயலுக்கு உள்ளாகியிருப்போம் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அந்த வலியை தைரியமாக அட்லியும் நம்மளுடைய தளபதி விஜயும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. மெர்சல் படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஐ லவ் தட் மெர்சல் மூவி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரிகளாக என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு கலைஞனையும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் சுதந்திரத்தையும் ஒருபோதும் புதைக்க முடியாது, அப்படி புதைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆளாக இருக்கிறது மில்லியன் ஆளாக மாறிடுவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சுஜா வர்ணி. நல்ல ஒரு குவாலிட்டி படம் கொடுத்ததுக்காக தளபதி விஜய்க்கும் அட்லியோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ், ஐ சப்போர்ட் மெர்சல் மூவி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழன்னா என்னாலும் சொன்னாலே திமிரேறும், ப்ரௌட் டு பி ஏ தமிழ் பொண்ணு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சுஜா வர்ணியோட இந்த ட்வீட்டை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்களில் எத்தனை பேர் மெர்சல் படத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும், எத்தனை பேர் பிஜேபியை கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, குறிப்பாக இளைய தளபதி விஜய் உங்களுடைய ஃபேவரட்டாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது மாதிரியான தமிழ் அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம தமிழ் ஸ்பீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.